ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அவிசுவாசம் ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முக்கிய எதிரி? அவிசுவாசமாகும். பல நேரங்களில் நாம் தேவனை குறித்த அல்லது தேவனுடைய செயல்பாடை குறித்த சந்தேகமான ஒரு மனநிலைக்குள் வந்து விடுகிறோம். நாம் அவரையே நம்பியிருப்பது நன்மை தருமா? அவர் எதிர்பார்க்கின்ற நன்மைகளை அருளுவாரா? அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறாரா? அவர் உண்மையில் நம்மோடு இருக்கிறாரா? நாம் விசுவாசித்துக் கொண்டிருப்பது நம்மை வெட்கப்படுத்துமா? ஒருவேளை நாம் நம்பிக்கொண்டிருப்பது போல எதுவும் இல்லாவிட்டால் என்ன செய்வது? இது போன்ற பல கேள்விகள் அவ்வப்போது எழும்பி விடுகின்ற நேரங்கள் உண்டு. எவ்வளவு பெரிய பக்திமானுக்கும் மலை போன்ற விசுவாசமுடையவர்களுக்கும் அவ்விசுவாசம் என்ற பிரச்சனை அவ்வப்போது ஏற்பட்டு கடந்து போகிற ஒன்றுதான். ஆனால் அவ்விசுவாசம் நம்மை தொடர்ந்து வருகிறது என்றால், அது நம்முடைய விசுவாச உணர்வுகளை தொடர்ந்து சின்னா பின்னமாக்குகிறது என்றால், அங்கே நாம் வெளிப்படைய வேண்டியது அவசியம். பொதுவாக சந்தேகம் அல்லது அவ்விசுவாசம் என்பது நேரடியாக நமக்குள் தோன்றுகின்ற ஒரு பிரச்சனை அல்ல. இது பெரும்பாலும் ஒரு பிரதிபலைவாகவே இருக்கும். தேவனோடு நாம் ஐக்கியமாயிருக்கின்ற அனுபவங்கள் குறைந்து போகிற சூழ்நிலைகளில் ஏற்படுகிற ஒரு பக்க விளைவுதான் அவிசுவாசம். விசுவாசம் என்பது நம்முடைய தலையில் நாம உருவாக்கி வைக்கின்ற ஒன்றல்ல. நம்முடைய சுய முயற்சியாலும் பலத்தாலும் நமக்குள் நாமே தக்க வைத்து பராமரிக்கப்படுகிற ஒன்று அல்ல. தேவனோடு நமக்குள்ள தொடர்புகள், பழக்கங்கள், உறவுகள், ஐக்கியங்கள், ஈடுபாடுகள் ஆகியவற்றினால் நமக்குள் வளர்கின்ற நம்பிக்கை உணர்வுகளின் விளைவுதான் விசுவாசம். ஆரோக்கியமாய் இருப்பதோ பலசாலியா இருப்பதோ உங்கள் மனதில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற தீர்மானத்தின் விளைவு அல்ல. நல்ல ஆரோக்கியமாய் இருக்கும்படி உங்கள் மனதில் ஆழமாய் யோசித்து விடுவதால் நீங்கள் ஆரோக்கியமாகி விடுவதில்லை. நீங்கள் நல்ல உணவுகளை நல்ல ஒழுங்கின்படி சாப்பிட வேண்டும். நல்ல உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். சரீரத்தை நோய் நொடி தாக்கா வண்ணம் காக்க வேண்டும். இதனுடைய விளைவே ஆரோக்கியம். அது போலவே தேவனோடு அனுதின வாழ்க்கையில் நாம் நெருங்கி வாழ்ந்து பழகி அவரை நமக்குள் கண்டு அவருடைய தொடுதலை உணர்ந்து அவருடைய சத்தத்தை ஆன்மாவில் கேட்டு இப்படியாக ஒரு தேவ தொடர்பின் வாழ்க்கையில் வளரும் போதுதான் விசுவாசம் நமக்குள் வளரவும் அவ்விசுவாசம் நம்மை விட்டு அகலவும் செய்யும். சிந்தனைக்கு, தேவ உறவில் வலிமையாயிருக்கிறவன் அவரை குறித்த நம்பிக்கையிலும் வலிமையாயிருப்பான். தேவ உறவில் வலிமையாயிருக்கிறவன் அவரை குறித்த நம்பிக்கையிலும் வலிமையாயிருப்பான்.